குழந்தைங்க வளர்க்கறது எப்படி பிடிக்குமோ செடி வளர்க்கறது அவ்வளவு பிடிக்கும். முருங்கைக்கீரை யாரும் சீண்டு கூட பார்க்க மாட்டாங்கன்னா எது அவைலபிளியா போய் வாங்குவோம் நம்ம. ஒரு பிடி முருங்கை இலை ஈக்குவல் டு 10 ஆப்பிள் 10 ஆரஞ்சு அவ்வளவு நன்மைகள் இருக்கு. இந்த ஊஞ்சல் வந்து அவரோட பாட்டியோட வீட்டுல இருந்தது. இதுக்கு ஒரு 150 வருஷம் இருக்கும். யார் சாரோட பாட்டி தான். பாட்டி வீட்டுல இருந்த ஊஞ்சல் அது எப்படி பத்திரமா வச்சிருக்கீங்க? பொக்கிஷங்கள் பா இதெல்லாம் பொக்கிஷங்கள். எவ்வளவு வருஷம்? சித்தாதிரிப்பேட்டில் ஒரு 130 வருஷம் வீடு இருந்தது. அப்பா அது வந்து டெமாலிஷ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைனா அந்த ஏஜ் அப்படி ஆயிடுச்சுல்ல வீட்டுக்கு. ஸோ அது அது இடிக்கும் போது இந்த இதை எடுத்துன்னு வந்துட்டு அந்த மூலையில ஒரு டோர் இருக்கு பாரு அந்த பக்கத்துல கேட்டு பக்கத்துல. அது வந்து அந்த வீட்டுக்குள்ள ஒரு அல்மார் அந்த அல்மார் மாதிரி ஒண்ணு இருந்தது. அது அப்படியே திறந்து அங்க வந்து ஒரு பாபா உட்கார வச்சிருக்காரு. அண்ட் அந்த ஊஞ்சல் கொண்டு வந்து இங்க வச்சிருக்கேன். மேஜர் இது வந்து நான் வேற இடத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன். அத்தனை வருஷம் இந்த ஊஞ்சல் பழம் இந்த ஊஞ்சல் இருக்கும். ஒரு 150 வருஷம் இருக்கும் இந்த ஊஞ்சல். முப்பாட்டங்க வாழ்ந்த ஒரு அவங்க உட்கார்ந்து ஆடின ஒரு ஊஞ்சல் நம்ம உட்கார்ந்து பண்ணும்போது குழந்தைங்க வளர்க்கறது எப்படி பிடிக்குமோ செடி வளர்க்கறது அவ்வளவு பிடிக்கும். செடியும் குழந்தைங்க ரெண்டும் ஒண்ணு தானே. அது அது மாதிரி பெரண்டை பெரண்டை வந்து போன்ஸ்க்கு ரொம்ப நல்லது. இடுப்பு வலிக்குதுன்னு சொன்னேன்ல, நான் உனக்கு இதை அடிச்சு தரேன். அது என்ன பண்ண சாப்பிடுமா? இந்த சட்னி துவையல் பெரண்டா. இட்ஸ் வெரி குட். ஹை கால்சியம் இது. கேள்விப்பட்டது இங்க இருக்கே. கடைக்கு போவேன் நாமே. ஆனா இன்னொரு இடத்துல தான் ஃபுல்லா வெஜிடபிள் வச்சிருப்பீங்க. அது தோட்டம். அது அது ஃபுல்லா ஃபுல் வெஜிடபிள்ஸாவே இருக்கும். ஆமா ஆமா. கடையில வாங்கவே மாட்டாங்க ஃபுல் வெஜிடபிள்ஸ். ஆமா. இது மல்லிப்பூ. மல்லிப்பூ மல்லிப்பூ மல்லிப்பூ. நைஸ். இது வந்து இது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் செடி. முருங்கைக்கீரை யாரும் சீண்டு கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அது தெரு தெருல ரொம்ப அதாவது அவேலபிளா இருந்தா நம்ம வேல்யூ கொடுக்க மாட்டோம். கரெக்ட். எது அவேலபிள் போய் வாங்குவோம் நம்ம. கரெக்ட். இது அங்கங்க அங்கங்க இருக்குல்ல. இது என்ன தெரியுமா? ஒரு பிடி முருங்கை இலை ஈக்குவல் டு 10 ஆப்பிள் 10 ஆரஞ்சு அவ்வளவு நன்மைகள் இருக்கு முருங்கை இலையில. நான் அந்த முருங்கை இலையை நான் கருவேப்பிலை மாதிரி யூஸ் பண்ணுவேன். தாளிக்கும் போது அப்படியே எடுத்து ஒரு கொத்து போட வேண்டியதுதான். நல்ல ஃப்ளேவரும் வரும். And it's good for health. அடையில போடுவேன், தோசையில போடுவேன். இங்க எல்லாம் ஃபுல் வெத்தலை. இது வரைக்கும் வெத்தலை இருந்தது. அதெல்லாம் வெத்தலை. ஆனா ஆக்சுவலி வெத்தலை வச்சா நல்லது சொல்லுவாங்களா? வெத்தலை ஃபுல் வெத்தலை. சோ அந்த வெத்தலை இதனால என்ன சொல்றது, உப்பு காத்துனால போச்சு. இப்ப பாருங்க நல்லா வருது பாரு அந்த பக்கம். கிளைம்ப் ஆகுது பாரு. மாமரம் அங்க வச்சிருக்கேன். அந்த தேங்காய் எல்லாம் இப்போ எண்ணெய் ஆட்ட போறேன். இந்த வீட்டோட தேங்காய் நீங்களே எண்ணெய் ஆட்டுவீங்க? ஆமா. இந்த இந்த தேங்காய் எல்லாம் அங்க இருக்குல்ல, இதெல்லாம் இந்த மரத்துல இந்த இந்த வீட்டுல ஒரு 14 மரம் என்னமோ இருக்கு. அந்த மரத்தை அதுல விழுந்த இதுவும் அறுத்து போட்டதும் அந்த தேங்காய எண்ணெய் நல்லா செக்குல ஆட்டி தேங்காய் எண்ணெய்